உண்மையில் இந்த கொரோனா வைரஸ் நம் இயல்பு வாழ்க்கையை பாதித்ததோடு மட்டுமல்லாமல் நம் பொருளாதாரத்தையும் பாதித்து விட்டது. வறட்சி, சுனாமி, தானே, பர்தா, வைக்கி, கஜா போன்ற இயற்கை சீற்றங்களை துரிதமான திடமான நடவடிக்கைகளால் நாம் அம்மாவின் அரசு அவற்றை எதிர்கொண்டு தமிழ்நாட்டினை வளர்ச்சி பாதையில் வீடு நடை போட செய்தி என்பதை நீங்கள் அறிவீர்கள். சீனாவில் கொரோனா வைரஸ் நோய் தொற்று ஏற்பட்டது குறித்த அறிந்தவுடன் ஜனவரி 2020 முதல் விரைந்து செயல்பட்டு துரிதமான நடவடிக்கைகளை நான் முடுக்கிவிட்டேன். தமிழ்நாட்டின் 7/3/2020 அன்று நோய் தொற்று முதன் முதலில் கண்டறியப்பட்டவுடன் களத்தில் துரிதமாக பழுமுனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. சமூக பரவல் என்ற நிலைக்கு ஒருபோதும் தமிழ்நாடு ஆளாகிவிடக்கூடாது என்பதற்காக தான் ஊரடங்கு அமுல்படுத்தப்பட்டது. விலகி இருங்கள், விழித்திருங்கள், வீட்டிலே இருங்கள் என்னும் எனது கனிவான வேண்டுகோளை ஏற்று தமிழ்நாடு மக்கள் உரிய ஒத்துழைப்பை வழங்கி வருவதை நான் அறிவேன். சகோதர சகோதரிகளே, இந்த ஊரடங்கினால் பல்வேறு கட்டுப்பாடுகளை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். வீட்டிலே முடங்கியிருப்பது அத்தனை எளிதான காரியமல்ல என்பதை நான் அறிவேன். தனி மனித உறுதியும் ஒழுக்கமும் கொரோனா நோய் தொற்றில் இருந்து நம்மை பாதுகாக்கும் என்பதை நாம் உணர வேண்டும். நமது கூட்டு முயற்சியினால் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்து இல்லம் திரும்புவோரின் சதவீதம் இன்று இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் அதிகம். அது மட்டுமல்ல, உயிர் இழப்போரின் சதவீதம் இந்தியாவிலேயே மட்டுமல்ல உலகத்திலேயே தமிழ்நாட்டில்தான் மிக மிக குறைவு. இதற்காக இன்று மருத்துவ வல்லுநர்கள், பொது சுகாதார வல்லுநர்கள், பத்திரிகையாளர்கள், நடுநிலையாளர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டை பாராட்டி வருகிறார்கள். இந்த வைரஸ் தொற்றினை வெற்றி கொள்ள பரிசோதனைகளை அதிகப்படுத்துவதுதான் ஒரே வழி என கண்டறிந்து மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் அதிக அளவில் பரிசோதனைகள் செய்யப்படுகிறது. இதுவரை தமிழ்நாட்டில் சுமார் 6,00,000 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த பரிசோதனை மூலம் 86% கொரோனா தொற்று கொண்டவர்கள் எவ்வித அறிகுறியும் இல்லாதவர்கள் என்பதை அறிந்து கொள்ள முடிந்தது. நோய் தொற்றின் தகவல்களை பகிர்ந்து கொள்ள வலைதளம் ஒன்று புதிதாக உருவாக்கப்பட்டது. வெளிநாடு மற்றும் அண்டை மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வருவர்களை கண்காணிக்க விமான நிலையங்கள், ரயில் நிலையங்கள் மற்றும் மாநில எல்லைகளில் அதிகாரிகள் அடங்கிய குழுக்கள் மூலம் பரிசோதனை செய்யப்பட்டு தொற்று உள்ளவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டனர். பின்னர் எல்லைப்பகுதியில் முழுவதுமாக மூடப்பட்டன. இதனால் தொற்றின் ஆபத்து பெருமளவு குறைக்கப்பட்டது. அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்படாமல் தவிர்க்கப்பட்டது. இதனால் ஏழை எளிய நடுத்தர மக்களின் சிரமங்கள் முற்றிலும் தவிர்க்கப்பட்டு அத்தியாவசிய பொருட்கள் வெளியேற்றமும் தடுக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசு இந்த நோய் தொற்றினை பேரிடராக அறிவித்து இதுவரை 4,340 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. இதன் மூலம் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு துறையும் உள்ளாட்சி அமைப்புகளும் மாவட்ட நிர்வாகம் இணைந்து மருத்துவ வசதிகள், முதியோர், கர்ப்பிணி பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஆதரவற்றவர்களுக்கு தினம் உணவு அளிப்பதற்கு நிவாரணங்கள் வழங்குவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மருத்துவ பொது சுகாதார உள்கட்டமைப்பை மேம்படுத்த ஓய்வு பெற்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், தொழில்நுட்ப பணியாளர்கள் ஆகியோர் ஒப்பந்த முறையில் பணிபுரிய அனுமதிக்கப்பட்டனர். சுமார் 2,500 செவிலியர்கள் 6 மாத ஒப்பந்த அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்பட்டனர். இன்று வரை புதிதாக 530 மருத்துவர்கள், சுமார் 2,323 செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்டு பணியில் சேர்க்கப்பட்டனர். மேலும் 1,500 ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநர்களும், 2,715 பல்நோக்கு சுகாதார பணியாளர்களும், 334 சுகாதார ஆய்வாளர்களும் தற்காலிகமாக நியமிக்கப்பட்டனர். இந்நோய் தொற்றுக்கு சிகிச்சை அளிக்க 123 அரசு மருத்துவமனைகளும், 169 தனியார் மருத்துவமனைகளும், ஆக மொத்தம் 292 கோவிட் மருத்துவமனைகளாக மாற்றப்பட்டு மருத்துவ சேவை மக்களுக்கு எளிதில் கிடைக்க நடவடிக்கைகளை உங்களின் அரசு மேற்கொண்டது. மத்திய அரசின் அனுமதியை பெற்று தமிழ்நாடு முழுவதும் பரிசோதனை நிலையங்களை பரவலாக நிறுவி இந்தியாவிலேயே அதிகபட்சமாக 72 மையங்கள் மூலம் தினமும் சராசரியாக 13,000 பேர் பரிசோதனை மேற்கொள்ளப்படுகின்றன. பயிர்க்கடன், வீட்டுக்கடன், கூட்டுறவு வங்கியில் பெறப்பட்ட கடன்கள் ஆகியவற்றை செலுத்துவதற்கு 3 மாத கால அவகாசம் அளிக்கப்பட்டது. உள்ளாட்சி அமைப்புகளுக்கு செலுத்த வேண்டிய சொத்து வரி, குடிநீர் வரி, மின்கட்டணம் செலுத்த கால அவகாசம் வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டின் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் கொரோனா நிவாரண நிதியாக 1,000 ரூபாய் ரொக்கமாக ஏப்ரல் மாதம் வழங்கப்பட்டது. 2,01,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஏப்ரல், மே மற்றும் ஜூன் மாதங்களில் அரிசி, சர்க்கரை, பருப்பு, சமையல் எண்ணெய் ஆகியவை விலையில்லாமல் வழங்கப்பட்டது. மேலும் வழக்கமாக வழங்கப்படும் அரிசியுடன் 3 மாதங்களில் கூடுதலாக அரிசி விலையில்லாமல் வழங்கப்பட்டு வருகிறது. இந்தியாவிலே தமிழ்நாட்டில்தான் விலையில்லாமல் வழங்கப்பட்டு வருகிறது. 12,13,000 கட்டுமான தொழிலாளர்கள், 2,09,000 உடல் உழைப்பு தொழிலாளர்கள், 83,500 ஓட்டுநர் தொழிலாளர்கள்,
முகக்கவசம் கட்டாயம் அணிவோம்.
சமூக இடைவெளியை அனைவரும் கடைபிடிப்போம். தேவையின்றி வெளியில் செல்வதை தவிர்ப்போம். கொரோனாவை வெல்வோம். நன்றி, வணக்கம்.